ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம்னா டாப் த்ரீல இருக்கிற மூன்று கேமிங்கை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணால் கடைசி வரையும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மூன்று கேம் இப்போதைக்கு டாப் த்ரீல இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா, முதலாவது பப்ஜி. பப்ஜி என்ற கேமை பற்றி நம்ம சொல்ல போனோம்னா பப்ஜியில் எதுவுமே கிடையாது. அதனால் இந்த வீடியோ பார்க்குற பப்ஜி விளையாடுற ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதுவுமே பண்ணிடாதீங்க. அப்படின்னா உங்களுக்காக நான் சொல்லலை. எப்படின்னா பப்ஜின்றது ஒரு என்னை பொறுத்தளவு என்னோடய கருத்துனா பப்ஜின்றது ஒரு குப்பை கேம் தான். அது சும்மா ஃப்ரீ ஃபயருக்கு பிறகு தான் பப்ஜி. ஏன்னா அது பப்ஜியில் அனிமேஷன் கூட அது ஒரு குப்பை கேமாக தான் இருக்குது நான் இதுவரையில் பார்த்ததில். அதனால் என்னோடய கருத்தின்படி, மற்றவர்களோட கருத்தை புரியுது இல்லையா, என்னோடய கருத்தின்படி சூப்பர் கேமுன்னா அது ஃப்ரீ ஃபயர் தான். ஓகே, நம்ம ரெண்டாவது இருக்கிற கேம் இங்கே பார்த்தோம்னா ஃப்ரீ ஃபயர் தான் ரெண்டாவது இடத்துல இருக்குது. கரீனா ஃப்ரீ ஃபயர் சும்மா செம்ம கேமு, நியூ அப்டேட்டெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அதில், சூப்பர் கேமு. அது மட்டும் இல்லாமல் பப்ஜியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெம்மெல்லாம் வாங்கணும்னா குறைஞ்சது 8000 ரூபா, ஸ்ரீலங்கன் காசு 8000 ரூபாய்க்கு மேலே தான் நம்ம அதில் டாப்அப் பண்ணி நம்ம இதை நான் வாங்கிக்கலாம். ஆனால் ஃப்ரீ ஃபயரை பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக இருக்கும். ஃப்ரீ ஃபயரில் நம்ம 200 ரூபாய்க்கு கூட நம்ம டாப்அப் பண்ணிக்கொள்ளலாம், 175 ரூபாய்க்கும் டாப்அப் பண்ணிக்கொள்ளலாம். நம்ம அதிகபட்சமாக நம்மளுக்கு எவ்வளோ வேணுமே அவ்வளோத்துக்குமே நம்ம டாப்அப் பண்ணிக்கொள்ளலாம். அது ஒரு சூப்பர் கேமு. அது மட்டும் இல்லாமல் நம்ம கிரெடிட் கார்டு கொடுத்து தான் நம்ம டாப்அப் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. நம்ம டாப்அப் பண்ணுறதுக்கு ஏர்டெல் சிம்மை கூட யூஸ் பண்ணி நம்ம டாப்அப் பண்ணிக்கலாம். அது ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது இந்த கேமில். இந்த ஃப்ரீ ஃபயரை பற்றிய கேமிங் உங்களுக்கு வேணும்னா நம்மளுடைய சேனல் அண்ட் ஒரு பேஜுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா டிஜிபி ஸ்டுடியோன்னு ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஃபயரை பற்றி சும்மா அக்வரா நிறையா பிச்சு போட்டுருவாங்க. உங்களுக்கு தேவையானது நீங்கள் அங்கேயே போய் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மூன்றாவது இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ். அந்த கேமிங்கை பற்றி பார்த்தோம்னா அது ஒரு ரொம்ப காலத்துக்கு முந்தி ட்ரெண்டிங்கில் இருந்த ஒரு கேமுன்னா அதுதான். கனகாலமாக ட்ரெண்டிங்கில் இருந்த ஒரு கேம் வரிசையில் முதலாவது இடத்தை இருக்கிறது கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ். அது ஒரு சூப்பர் கேமு. அதை பற்றி பார்த்தோம்னா நம்மளுடைய கிளானை கட்டுறது, அதாவது வீடு கட்டுறது, வீடு கட்டி அதுக்குரிய அப்டேட்டுகளை பண்ணி அடுத்தடுத்த வீடுகளை கட்டி நம்ம பெரிய லெவலுக்கு போகிறது, மற்ற வீடை உடைக்கிறது, போய் சண்டை பிடிக்கிறது, அதுதான் அந்த கேமிங். ஆனால் ஒரு சூப்பர் கேம். பட் என்னென்னா அதில் வெயிட் பண்ணணும். அதில் இருக்கிற மைனஸ் பாயிண்ட்டே அதுதான், அப்டேட் ஆகிறதுக்கான டைம்கள் கடுமையாக கூட. அதனால அது ஒரு குப்பை கேமாக ஆயிடுச்சு. இப்போ 1-2 பேர் தான் விளையாடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனாலும் அந்த கேம் இப்போ டாப் 3க்குள்ளே இருக்குது. அது ஒரு சூப்பர் கேம் தான். ஆனால் நீங்கள் உங்களுக்கு எந்த கேம் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ போய் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். மறந்துடாதீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஃப்ரீ ஃபயரை பற்றி தகவல் வேணும்னா நான் சொன்ன மாதிரி டிஇபி ஸ்டுடியோக்குள்ளே போய் பாருங்கள். அது ஒரு சூப்பர் அனுபவமாக இருக்கும் உங்களுக்கு அந்த சேனலு. மறக்காமல் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். டேக் கேர், பை பை ஃப்ரெண்ட்ஸ்.